அடிப்படை தமிழ் சொல்லி பழகுவோம். சரியான உச்சரிப்பு. சொல்லி பழகுவோம். இப்போ ஒரு பொருளை பார்த்து தமிழ்ல எப்படி சரியாக உச்சரிப்பது அப்படின்னு சொல்லி பழகலாம். இந்த திரையில வருகிற படத்தை பாருங்க. குடை. இது சரியான உச்சரிப்பு. இதையே கொடை அப்படின்னு சில சமயம் சொல்லிடுறோம். இது தவறான உச்சரிப்பு. அடுத்து இலை. இது சரியான உச்சரிப்பு. அதுவே இலை அப்படின்னா அது தவறான உச்சரிப்பு. இது கிணறு. சரியானது. கிணறுன்னு சொன்னா அது தவறான உச்சரிப்பு. நாற்காலி. இது சரியான உச்சரிப்பு. ஆனா நாக்காலி அப்படின்னு சொன்னா அது தவறானது. விளக்கு. இது சரியான உச்சரிப்பு. விளக்குன்னு சொல்லுவது தவறு. அடுத்து சரியான உச்சரிப்பாக குடம் அப்படின்னு சொல்லுவோம். இதுலயே தவறாக எப்படி சொல்லிடுவோம்? கொடம். இந்த படம் பெட்டி. இதுதான் சரியான உச்சரிப்பு. ஆனா பொட்டி அப்படின்னு சொல்றது தவறான உச்சரிப்பு. இது குரங்கு. இதுதான் சரியான உச்சரிப்பு. சில சமயம் அதையே குரங்குன்னு சொல்றது தவறான உச்சரிப்பு. வரிசைப்படுத்துவோம். நெய், பால், தயிர், வெண்ணெய். இத வரிசைப்படுத்தினா முதல்ல எது வரும்? பால், பிறகு தயிர், அதன் பிறகு வெண்ணெய், இறுதியாக நெய். இது எப்படி சரியான வரிசை? பாலில் இருந்து தயிர் எடுக்கின்றோம், பிறகு தயிரில் இருந்து கடையப்பட்டு வெண்ணெய் வருகிறது, வெண்ணெயை காய்ச்சி நெய்யாக எடுக்கின்றோம். இதுதான் வரிசைப்படுத்துதல். அடுத்த படம் பார்க்கலாமா? பழம், பிஞ்சு, காய், பூ. இது சரியான வரிசையா? இல்ல. அப்ப சரியான வரிசை எது? சரியான வரிசையை பண்ணலாமா? பூ, பிஞ்சு, காய், பழம். எப்படி இது? பூவிலிருந்து பிஞ்சு, பிஞ்சிலிருந்து அது காயாக மாற, காய் நாளாக ஆக பழமாக கனிகிறது. அடுத்து துணி, பஞ்சு, நூல், சட்டை. இத சரியாக வரிசைப்படுத்தினால் பஞ்சு, நூல், துணி, சட்டை. பஞ்சு, பஞ்சிலிருந்து கிடைக்கக்கூடியது நூல், நூலை சேர்த்து நெய்யும் பொழுது துணி, அந்த துணியின் மூலம் நமக்கு ஏற்றாற்போல் தைத்துக் கொள்வது சட்டை. ஒரு சொல் பல பொருள். இனி நாம பார்க்க போறது ஒரு சொல் பல பொருள். அதாவது ஒரு சொல்லுக்கு பல அர்த்தங்கள் வருவது உதாரணம். திரையில இப்ப பார்க்கலாமா? ஆறு. இது ஒரு சொல். நதி, எண், இவை இரண்டுக்குமே ஆறுங்கிற சொல் பொருந்தும். அடுத்து ஆடு. இதற்கு நாட்டியம்,
ஆடு என்ற ஒரு விலங்கு. இவை இரண்டுமே பொருள்படும். அடுத்து உடை. இதற்கு துணி மற்றும் உடைப்பது ஆகிய பொருள்கள் இருக்கிறது. அடுத்து வெள்ளி. இது நாள் மற்றும் கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஒரு பொருள் பல சொற்கள். இவ்வளவு நேரம் நம்ம ஒரு சொல் பல பொருள் பார்த்தோம் இல்லையா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒரே பொருள் ஆனா அதற்கு இருக்கக்கூடிய பல சொற்கள். அது என்ன? வீடு. இது ஒரு பொருள், இதுக்கு பல சொற்கள் இருக்கு. வீடு, மனை, இல்லம், குடியிருப்பு, கட்டிடம், இதெல்லாம் தான் மற்ற பல சொற்கள். அடுத்து யானை. இதற்கு யானை, கஜம், கரி, வாரணம் ஆகிய சொற்கள் இருக்கு. அடுத்து பூ. இது ஒரே ஒரு சொல், இதன் பல பொருள்கள் பாத்தீங்கன்னா பூ, மலர், புஷ்பம். அதே போல கடவுள். இதற்கு கடவுள், இறைவன், தெய்வம், ஆண்டவன் ஆகிய பல மற்ற சொற்கள் இருக்கிறது. ஆசிரியர். இதற்கு ஆசிரியர், ஆசான், குரு ஆகிய வேறு சொற்களும் பொருள் கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சிறு தொடர் சொல்லி பழகு. இப்போ இந்த தொடர்களை படத்தோட பார்த்து சொல்லி பழகுங்க பார்க்கலாம். ராமன் படிக்கிறான், சீதை ஊஞ்சல் ஆடுகிறாள், பசு புல் மேய்கிறது, மயில் நடனம் ஆடுகிறது, குயில் கூவுகிறது, பருந்து பறந்தது. சொற்களை பொருத்தி தொடராக்கு. திரையில வரக்கூடிய தொடர்களை இப்ப நம்ம சொல்லி பழகலாமா? திரையில எட்டு சொற்கள் இருக்கின்றன, என்னன்னு பார்த்து படிக்கலாமா? மரத்தில், வால், தாவும், தின்னும், உண்டு, அணிலுக்கு, அணில், பழம். இந்த சொற்களை ஒன்றோடு ஒன்று பொருத்தினால் ஒரு தொடர் வரும். அது என்னது பார்க்கலாமா? அணில், மரத்தில் தாவும், அணிலுக்கு வால் உண்டு, பழம் தின்னும். பொருத்தமான சொற்களை இணைத்து தொடராக்கு.
திரையில வரும் சொற்களை கவனமா படிங்க. முதல் தொடரோடு அடுத்து வரும் சரியான தொடரை இணைக்கும் பொழுது சரியான அர்த்தம் கிடைக்கும். வாழை குலை குலையாய் காய்க்கும். கண்ணாடி பளபளப்பாக இருக்கும். கூழாங்கல் வழுவழுப்பாக இருக்கும். ஆறு சலசலவென்று ஓடும். அடுக்கு தொடர்கள் சொல்லி பழகு. இப்போ அடுக்கு தொடர்களை சொல்லி பழகலாம். என் கூடவே நீங்களும் சொல்லுங்க, சரியா? பறவைகள் கூட்டம் கூட்டமாக பறந்து சென்றன. கற்கள் குவியல் குவியலாக கொட்டி கிடக்கின்றன. வாழை குலை குலையாய் தொங்குகின்றன. ஆடுகள் மந்தை மந்தையாய் மேய்கின்றன. எறும்புகள் சாரை சாரையாய் ஊர்கின்றன. பொருத்தமான சொற்களை தேர்வு செய்க. திரையில வரும் சொற்களை கவனமா பாருங்க. இதோட சரியான சொல்லை இணைத்து சொல்லி பழகணும். பொன் வான் கோழி தொலை மயில் தொடர். பொன்னு இருக்கு முதல் வார்த்தை. இதனோட வண்டு இணைக்கலாமா? பொன் வண்டு சரியானது. வான் இதோட கோழி இணைத்தால் வான் கோழி சரியானது. அடுத்து கோழி இதனோடு முட்டை சேர்த்தால் கோழி முட்டை சரியானது. தொலை இதனோடு பேசி சேர்த்தால் தொலைபேசி சரியானது. மயில் இதனோடு தோகை இணைத்தால் மயில் தோகை சரியானது. தொடர் இதன் கூட வண்டி சேர்த்தால் தொடர் வண்டி சரியானது. கற்பனை உண்மை கண்டு சொல். திரையில் வரும் தொடர்களை படிச்சு பாருங்க. இதுல கற்பனை எவை உண்மை எவைன்னு கண்டுபிடிக்கணும். புத்தகத்தில் இருந்து பூனை குதித்தது. சரி, முதல்ல புத்தகத்தில் இருந்து பூனை குதித்தது இது கற்பனையா உண்மையா? கற்பனையே. ரோஜாவை சுற்றி ஈ பறந்தது இது கற்பனையா உண்மையா? இதுவும் கற்பனை தான். குரங்கு பறந்து நிலா சென்றது இது கற்பனையா உண்மையா? இதுவும் கற்பனை தான். பானை உள்ளே யானை இருந்தது இது கற்பனையா உண்மையா? இதுவும் கற்பனை தான். எலி ஓடி வந்து லட்டு தின்றது இது கற்பனையா உண்மையா? இது உண்மை.
தெரிந்து கொள்வோம். கிழமைகள். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. மாதங்கள். கிழமைகளை பார்த்தோம். அடுத்தது இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது மாதங்களினுடைய பெயர்கள். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி. சுவைகள். இப்ப சுவைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கரும்பு இனிப்பாக இருக்கும். மிளகாய் காரமாக இருக்கும். பாகற்காய் கசப்பாய் இருக்கும். உப்பு உவர்ப்பாக இருக்கும். புளி புளிப்பாக இருக்கும். பாக்கு துவர்ப்பாக இருக்கும். செயல்கள். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நடக்கிற செயல்களை செயல்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்னென்ன இருக்கு? சரி, இப்ப நாம திரையில பார்க்கும் இந்த செயல்களை இப்ப தனித்தனியா பார்க்கலாம். நிற்பது, நடப்பது, உட்காருவது, ஓடுவது, தாண்டுவது, எழுதுவது, சாப்பிடுவது, அருந்துவது, படிப்பது, நீந்துவது, விளையாடுவது, உறங்குவது, படம் வரைவது, பல் துலக்குவது, வணங்குவது, குளிப்பது, பள்ளி செல்வது, நடனமாடுவது. தோட்டத்தில் செய்யும் செயல்கள். இதுக்கு முன்னாடி பொதுவான செயல்களை பார்த்தோம். அடுத்து குறிப்பாக தோட்டத்துல என்னென்ன செயல்கள் நடக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? சுத்தம் செய்வது, குழி தோண்டுவது, செடி நடுவது, தண்ணீர் ஊற்றுவது. யார் இவர்கள்? நாம அன்றாடம் நிறைய பேரை சந்திக்கிறோம். நம்ம வீட்டுல, பள்ளிக்கூடத்துல, மருத்துவமனையில இவங்கெல்லாம் யாரு? இப்ப தெரிஞ்சுக்கலாமா? ராணுவ வீரர், மருத்துவர், ஓவியர், மீனவர், அஞ்சல்காரர், வியாபாரி, ஆசிரியர், காவலர், நீதிபதி, தோட்டக்காரர்.
ராணுவ வீரர். நமது நாட்டை காப்பார், சீருடை அணிந்திருப்பார், ஆயுதம் ஏந்தி எல்லையில் இருப்பார். மருத்துவர், மருத்துவம் செய்வார், மருந்துகள் தந்து நோயை குணப்படுத்துவார். ஓவியர், படங்களை வரைந்து நம்மை மகிழ்விப்பார், நமக்கு விற்பனையும் செய்வார். மீனவர், படகில் சென்று கடலில் மீன் பிடிப்பார். அஞ்சல்காரர், கடிதங்களை வீடு வீடாக கொண்டு சேர்ப்பார். வியாபாரி, பல வகை பொருள்களை வாங்கி வைத்து நமக்கு தேவையானதை விற்பனை செய்வார். ஆசிரியர், பள்ளியில் பணிபுரிவார், பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவார். காவலர், குற்றம் புரிபவரை சிறையில் அடைப்பார். நீதிபதி, குற்றம் புரிபவருக்கு தண்டனை வழங்குவார். தோட்டக்காரர், பூக்களுக்கு நீரூற்றி பூந்தோட்டத்தை பராமரிப்பார். செய்யுள், ஆத்திச்சூடி. ஔவையார் ஒரு தமிழ் புலவர். இவர் ஆத்திச்சூடியை இயற்றினார். அதில் சிலவற்றை இப்பொழுது பார்க்கலாமா? அறம் செய்ய விரும்பு. இதற்கு விளக்கம், நற்பணிகள் செய்ய விரும்புவாயாக. ஆறுவது சினம். இதற்கு விளக்கம், கோபத்தை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இயல்வது கரவேல். இதற்கு விளக்கம், நம்மால் இயன்றதை செய்யாமல் இருக்கக்கூடாது. ஈவது விளக்கேல், உதவுவதை நிறுத்தாதே. உடையது விளம்பேல். இதற்கு விளக்கம், நாம் பெற்ற நன்மை தீமைகளை வெளியில் கூறாதே. ஊக்கமது கைவிடேல். இதற்கு விளக்கம், எக்காலத்திலும் மனம் தளரக்கூடாது. எண் எழுத்து இகழேல். இதற்கு விளக்கம், கணிதத்திற்கு ஆதாரமான எண்ணையும் மொழிக்கு ஆதாரமான எழுத்தையும் இகழக்கூடாது. ஏற்பது இகழ்ச்சி. இதற்கு விளக்கம், பிறரிடம் யாசிப்பது மிகவும் இழிவான செயல். ஐயம் இட்டு உண். இதற்கு விளக்கம், விருந்தினரை வந்தவரை உபசரித்துவிட்டு பின் நாம் உண்ண வேண்டும். ஒப்புரவு ஒழுகு. இதற்கு விளக்கம், உலக நெறிமுறைக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டும். ஓதுவது ஒழியேல். இதற்கு விளக்கம், கற்பதை
படிக்கும் பழக்கத்தை ஒருபோதும் நிறுத்தாதே. அவ்வியம் பேசேல். இதற்கு விளக்கம், அடுத்தவரை பொறாமை கொண்டு பேசக்கூடாது. தாய் தந்தை பேண். இதற்கு விளக்கம், பெற்றோர்களை பேணி காக்க வேண்டும். நன்றி மறவேல். இதற்கு விளக்கம், ஒருவர் செய்த நன்றியை என்றும் மறக்க கூடாது. இளமயில் கல். இதற்கு விளக்கம், பசுமரத்தாணி போல் நம் மனதில் பதியக்கூடிய இளமை பருவத்தில் கல்வி கற்க வேண்டும். செய்வன திருந்தச்சை. இதற்கு விளக்கம், செய்யத்தகுந்த காரியங்களை திறமையுடன் குற்றம் இல்லாமல் பிறர் பாராட்டுமாறு திருத்தமாக செய்ய வேண்டும். சோம்பித் திரியேல். இதற்கு விளக்கம், முயற்சியின்றி செய்ய வேண்டிய எந்த செயலையும் செய்யாமல் வீணாய் திரியக்கூடாது. நன்மை கடைபிடி. இதற்கு விளக்கம், நல்ல செயல்களை உறுதியாக செய்ய வேண்டும். நூல் பல கல். இதற்கு விளக்கம், அறிவை வளர்க்கும் பல மொழி நூல் கற்க வேண்டும். பெரியாரை துணைக்குள். இதற்கு விளக்கம், பெருமைக்குரிய குணமுடைய நல்லவர்களின் துணையை பெற்று வாழ்ந்து சிறப்படைய வேண்டும். ஊருடன் கூடி வாழ். இதற்கு விளக்கம், ஊரில் உள்ள பெரியவர்களுடன் ஒத்து ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வேண்டும். வைகரை துயில் எழு. இதற்கு விளக்கம், விடியற் காலையில் விழித்து நம் கடமையில் ஈடுபட வேண்டும். கொன்றை வேந்தன். இப்போ திரையில் தோன்றுவது கொன்றை வேந்தன். எங்க, நீங்களும் கூடவே சொல்லுங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப நாம் முதலில் தெரிந்து கொள்ளத்தக்க தெய்வங்கள் நம் தாயும் தந்தையும் ஆவர். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இதற்கு விளக்கம், கடவுளை வணங்குவது மிகவும் நல்லது. எண்ணும் எழுத்தும் கண் எனத் தகும். இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப கணக்கும் இலக்கணமும் ஒருவனுக்கு இரண்டு கண்கள் போன்றவை, ஆதலால் அவற்றை முயன்று கற்க வேண்டும். ஏவா மக்கள் மூவா மருந்து. இதற்கு விளக்கம், பெற்றோர் இன்னது செய் என்று சொல்லும் முன் குறிப்பறிந்து அதை செய்கின்ற பிள்ளைகள் மூப்படைவதை தவிர்க்க வல்ல அமிர்தத்திற்கு சமம். சுற்றத்திற்கு அழகு சூழ இருத்தல். இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப உறவினருக்கு அழகு ஒருவனது இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொள்வதே ஆகும்.
தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதற்கு விளக்கம், தந்தையின் சொல்லை விட மேலான அறிவுரை இல்லை. தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை. இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப தாயை காட்டிலும் சிறந்த வேறு எக்கோயிலும் இல்லை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இதற்கு விளக்கம், கப்பலில் விரைந்து வெளிநாடு சென்றேனும் பொருளை தேடு. மூத்தோர் சொல் வார்த்தை அமிர்தம். இதோட விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாமா? இப்ப பெரியோர் சொல்லும் அறிவுரைகள் தேவாமிர்தம் போன்று இன்பம் பயப்பனவாகும். ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு. இதற்கு விளக்கம், மனம் தளராமையே செல்வத்திற்கு அழகு. புதிய ஆத்திச்சூடி. பாரதியாரினுடைய புதிய ஆத்திச்சூடி பார்க்கலாமா? ஔவையாருடைய ஆத்திச்சூடி படிச்சோம், அடுத்து இப்போ பாரதியாருடைய ஆத்திச்சூடி. கொடுமையை எதிர்த்து நில், செய்வது துணிந்து செய், சொல்வது தெளிந்து சொல், தேசத்தை காத்தல் செய், நன்று கருது, நீதி நூல் பயில், நேர்படப் பேசு, புதியன விரும்பு, யாரையும் மதித்து வாழ், வருவதை மகிழ்ந்து உண், உலக நீதி. பிறப்பினால் அனைவரும் சமம், ஒருவர் செய்த நன்மையை மறவாதே. மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள். பெற்றோரை போற்றி காப்பாற்று. எவரிடமும் எப்போதும் அன்பாக இரு. நம் நாடு. நாம வாழ்ந்து கொண்டிருப்பது இந்தியாவில். இந்தியா நம்முடைய நாடு, நம் நாடு. நம் நாட்டிற்கான தேசிய சின்னங்கள் சில தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அவைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இது கொடி. நம் நாட்டின் தேசிய கொடி மூவர்ண கொடி. நம் நாட்டின் தேசிய பறவை மயில். நம் நாட்டின் தேசிய விலங்கு புலி. நம் நாட்டின் தேசிய மலர் தாமரை. நம் நாட்டின் தேசிய விளையாட்டு ஹாக்கி. நம் நாட்டின் தேசிய சின்னம் அசோக சின்னம். நம் நாட்டின் தலைநகர் புதுதில்லி. நம் நாட்டின் முதற் குடிமகன் குடியரசுத் தலைவர். நம் நாட்டின் தேசிய பழம் மாம்பழம்.
நம் நாட்டின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி. பயிற்சி ஒன்று, பொருத்துக. இது பயிற்சி நேரம். அடிப்படை தமிழ் இதுவரையில பயின்றோம். இப்ப சில பயிற்சிகளை செய்து பார்க்கலாமா? திரையில வர வார்த்தைகளை கவனமா படிங்க, பிறகு பொருத்தமான ஒன்றை தேர்வு செய்து ஒப்பிடணும். சரி, இப்போ நீங்க பொருத்தியத சரியானதான்னு பார்க்கலாமா? ஆசிரியர்கள் தினம், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள், நேருவுக்கு பிடித்த மலர் ரோஜா, குழந்தைகள் தினம், நேரு பிறந்த நாள். பேரறிஞர் அறிஞர் அண்ணா. ஓடி விளையாடு பாப்பா மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அறம் செய்ய விரும்பு ஔவையார். பயிற்சி இரண்டு, படத்திற்குரிய சரியான சொல் தேர்வு செய்க. படத்திற்குரிய சரியான சொல் தேர்வு செய்க. திரையில வர படத்தை பாருங்க, அதன் அருகில் இருக்கும் சொல்லி எது சரி அப்படின்னு தேர்வு செய்யணும். எலி, நாய், பூனை, கரடி எதை குறிக்கும்? சரியான பதில் பூனை. அடுத்தது பாருங்க, பூனை இருக்குமா இல்ல எலி? அதுவும் இல்ல. கரடி? அப்போ சரியானது நாய். இப்போ எலி, நாய், பூனை, கரடி எதை குறிக்கும்? உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, எலி. பூனை, நாய், எலி, கரடி இது உயிர்காட்சி சாலையிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பீங்க. என்னது? கரடி. புதிய சொற்களை உருவாக்குவோம். லை, இது ஒரு எழுத்து. இதிலிருந்து என்னென்ன சொற்களை உருவாக்கலாம்? இலை, தலை, மலை, வலை, காலை, இந்த மாதிரியான சொற்கள். இது என்னது? இலை, இது தலை. இது மலை. இது வலை. இது காலை. அடுத்து டை. இதுல வர சொற்கள் என்னென்னு பார்க்கலாம். குடை, எடை, உடை,
வடை கடை. இது குடை. இது எடை. இது உடை. இது வடை. இது கடை. விடுபட்ட எழுத்தை தேர்வு செய்க. ஒவ்வொரு சொற்களிலும் சில எழுத்துக்கள் விடுபட்டு இருக்கும், அதை பூர்த்தி செய்யணும். முதல் சொல்லில் ஒரு எழுத்து விடுபட்டிருக்கு. அங்க பாங்கிற எழுத்த போடலாமா? இப்ப படியுங்க. தி ப இம் தீபம். அடுத்து பாருங்க, என்ன எழுத்து விடுபட்டிருக்கு? நீ போடலாமா? நீ போட்டா ஆ நீ இல் அணில். அடுத்து ஆ இடம் விடப்பட்டிருக்கு. நா இம். இந்த இடத்துல வரக்கூடிய சரியான எழுத்து என்னவா இருக்கும்? இன் அன்னம். அடுத்து ஆ விடுபட்டிருக்கு. மா மறுபடியும் இடம் விடுபட்டிருக்கு. இம். அப்ப எது போடலாம்? லா ரா போட்டா ஆலமரம். அடுத்து மா இஞ்ச் இடம் விட்டுருக்கு. இல் இருக்கு, மறுபடியும் இடம் விட்டுருக்கு. டி இருக்கு. என்ன போடலாம்? சா போடுங்க. இந்த இடத்துல சே. அப்ப மஞ்சள் செடி. இடம் மாறிய எழுத்துக்களை சரிசெய். திரையில வர சொற்கள்ல எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கின்றது. அவைகளை சரி செய்து சரியான சொற்களாக வாசிக்க பழகணும். கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, இப்ப நான் பதில் சொல்றேன், நீங்க சரியா யோசிச்சிருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? மயில். கடிகாரம். சக்கரம். கப்பல். மாறிய எழுத்துக்களை வரிசைப்படுத்துதல். அடுத்ததா மாறிய எழுத்துக்களை வரிசைப்படுத்த போறோம். கவனமா பாருங்க. இப்ப பதில் சொல்லவா? வணக்கம். உட்காருங்கள். வாருங்கள். நன்றி. இன எழுத்துச் சொற்கள். ஒரு எழுத்திற்கு இணையான எழுத்து கொண்டு உருவாக்கப்பட்ட சொற்கள்.
வண்டு நண்டு வால் கால் காசு பசு பூனை யானை வாய் நாய் கூடு வீடு சொற்களை இணைத்து தொடராக்கு பல சொற்களை இணைத்து அர்த்தமுள்ள தொடராக எப்படி உருவாக்குவது இப்ப பார்க்கலாம் காகம் பறந்தது தாமரை மலர்ந்தது பருந்து பறந்தது மல்லிகை மலர்ந்தது குருவி பறந்தது முல்லை மலர்ந்தது நடுவில் உள்ள எழுத்து நீக்கி புதிய சொல் உருவாக்கு இது அவரை இதில் வாங்கிற எழுத்தை நீக்கினால் அரை கழுதை இந்த சொல்லில் ழூங்கிற எழுத்தை நீக்கினால் கதை ஆண்டு இதில் இன் என்ற எழுத்தை நீக்கினால் ஆடு கடல் டாங்கிற எழுத்தை நீக்கும் பொழுது வருவது கல் பாடல் இதில் டாவை நீக்கினால் வரக்கூடியது பால் பஞ்சு இஞ்ச நீக்கலாமா இதிலிருந்து கிடைக்க போறது பசு இது கூண்டு இன்னை நீக்கினால் கூடு ஒரே வகை திரையில சில படங்கள் உள்ளன அதுல ஒரு படம் மட்டும் முற்றிலும் வேறுபட்டது அது எதுன்னு கண்டுபிடித்து நீக்க வேண்டும் செய்யலாமா காது ஒட்டகம் கண் மூக்கு நீக்க வேண்டியது ஒட்டகம் மற்றவையெல்லாம் தலையில் உள்ள உறுப்புகள் காது கண் மூக்கு இவையெல்லாம் அடுத்து மாடு புலி ஆடு குதிரை நீக்க வேண்டியது என்ன புலி மற்றவையெல்லாம் தாவர உண்ணி மாடு ஆடு குதிரை இது எதுவுமே மாம்சம் தின்னாது இல்லையா அதான் புலி சிங்கம் அணில் நரி இதுல நீக்க வேண்டியது எது அணில் புலி சிங்கம் நரி இவை எல்லாமே விலங்குண்ணி இறால் திமிங்கிலம்
மீன் புறா. இதுல நீக்க வேண்டியது புறா. மற்றவையான இறால் மீன் திமிங்கலம் இது எல்லாமே நீர் வாழ்வனவாகும். பாம்பு, பல்லி, வீடு, ஓணான். நீக்க வேண்டியது வீடு. பாம்பு, பல்லி, ஓணான் இவை எல்லாமே ஊர்வன. மல்லி, முல்லை, தாமரை, கண். இதுல நீக்க வேண்டியது கண். மற்றவையான மல்லி, முல்லை, தாமரை இவை எல்லாமே பூக்கள். கார், கட்டில், ரயில், பேருந்து. இதிலிருந்து நீக்க வேண்டியது கட்டில். மற்றவையான கார், பேருந்து, ரயில் இது எல்லாமே வாகனங்கள். எண் புதிர்களை கண்டுபிடி. திரையில இருக்கும் கட்டங்களை பாருங்க. இதுல கருப்பு நிறத்துல இருக்கிற கட்டங்கள்ல உள்ள எழுத்துக்கள்ல சில எழுத்துக்களை பூர்த்தி செய்தால் புதிருக்கு விடை கிடைச்சிடும். விடைகளை பார்க்கலாமா? 5, 9, 10. ஒன்று, மூன்று. விடுபட்ட எழுத்துக்களை கண்டுபிடி. ஜன்னல், காளான், வயல். மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடி. நீங்கள் திரையில் பார்க்கும் கருப்பு கட்டங்கள்ல மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடிக்கணும். கிளி, அணில், மிளகாய், ஜன்னல், மின்னல், காய், வாணி, வாளி, கால், அனல், அணி. மறைந்துள்ள சொற்களை கண்டுபிடி. தாள், நாய், பந்தல், மலர்.
பம்பரம், காகம், நண்பன், வயல், ஞானம், பகல். உரிய கட்டத்தில் நிரப்பு. கட்டங்களை கவனமா பார்க்கணும். அருகில் உள்ள சொற்களின் எண்ணிக்கையையும் கட்டங்களின் எண்ணிக்கையையும் சரியாக தேர்வு செய்து நிரப்பணும். பதில் சொல்லட்டுமா? கை. ஓலை, வௌவால், கோபுரம், பாகற்காய், கரும்பலகை. கட்டங்களை நிரப்புக. விடுபட்ட எழுத்துக்களை வச்சு கட்டங்களை நிரப்பணும். குளம், மாம்பழம், பப்பாளி, மாதுளை, தவளை. முதலை, காவை நீக்கி சொற்களை கண்டுபிடி. கட்டத்துல உள்ள காங்கிற எழுத்தை நீக்கி சரியான சொல்ல கண்டுபிடிக்கணும். பழம், பந்து, வளையல். விடுகதை. விடுகதைகளுக்கு விடை கண்டுபிடிப்பது உங்க எல்லாருக்கும் மிகவும் பிடிச்சது தானே? இப்போ இங்க சில விடுகதைகள் கேட்பேன், பதில் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பறப்பேன், எனக்கு சிறகு உள்ளது, நான் தேன் குடிப்பேன், விடை என்ன? சரியான பதில் தேனி. வெளிச்சம் தருவேன், நான் வானில் இருப்பேன், பகலில் மட்டும் தெரிவேன், நான் யார்? சூரியன். எனக்கு நான்கு கால்கள் உண்டு, நான் நடந்து செல்வேன், எலியை பிடிப்பேன், நான் யார்? பூனை. என் சுவை இனிப்பு, நான் செடியில் காய்ப்பேன், நான் சிவப்பாய் இருப்பேன்.
நான் யார்? ஆப்பிள். வீட்டில் வளர்க்கும் மை எது? எருமை. சிறகுகள் உள்ள வை எது? பறவை. உரலில் இடிக்கும் கை எது? உலக்கை. பாலை விரும்பி குடிக்கும் நை எது? பூனை. கோடிட்ட இடத்தை நிரப்புக. யானையின் வயிறு பானை போன்று இருக்கும். யானையின் கால்கள் தூண் போன்று இருக்கும். யானையின் காதுகள் முரம் போன்று இருக்கும். யானையின் கண்கள் சிறியதாக இருக்கும். யானையின் துதிக்கை நீளமாக இருக்கும். வாரீர், மகிழ்வீர். சர்க்கஸின் பெயர் என்ன? சர்க்கஸின் பெயர் ஜெமினி சர்க்கஸ். சர்க்கஸ் எங்கே நடைபெறுகிறது? சர்க்கஸ் நடைபெறும் இடம் தீவுத்திடல், சென்னை. சர்க்கஸ் எத்தனை மணிக்கு ஆரம்பமாகிறது? சர்க்கஸ் மாலை 5 மணி அளவில் ஆரம்பமாகிறது. சர்க்கஸில் மிதிவண்டி ஓட்டியது யார்? சர்க்கஸில் மிதிவண்டி ஓட்டியது சர்க்கஸ் கோமாளி. எதிர்ச்சொல். சிறிய. இதனுடைய எதிர்ச்சொல் என்ன? பெரிய. உதாரணம், சிறிய பானை, பெரிய பானை. அகலமான. இதனுடைய எதிர்ச்சொல் குறுகலான. உதாரணம், அகலமான பாதை, குறுகலான பாதை. உயரமான. இதன் எதிர்ச்சொல் குட்டையான. உதாரணம், உயரமான மரம், குட்டையான மரம். தடித்த. இதன் எதிர்ச்சொல் மெல்லிய. உதாரணம், தடித்த மனிதன், மெல்லிய மனிதன். தமிழ் தாய் வாழ்த்து.
தேசிய கீதம். தமிழ் எழுத்துக்கள் அட்டவணை. தமிழ் எழுத்துக்கள் அட்டவணை. அ ஆ இ இ உ ஐ ஓ ஔ அக்கு க கா கி கி கு கு கே கே கை கோ கோ கௌ இக் ங ngā ngī ngī ngū ngū ngē ngē ngày ngô ngô ngấu ying cha cha chi chi chu chu che che chai chỗ chỗ cháu
இச் ஞா ஞா நீ நீ நியு நியு நே நே ஞை ño ño ñau inj ta ta டை டோ டோ டவு இட் நா நி நீ நு நு நெ நே நை நோ No, now, in, ta, ta, ti, ti. தை தோ தோ தௌ இத் நா நா நி நீ நு நு நே நே நை நோ நோ நௌ இந்த ப பா பி
பி. பு. பு. பெ. பெ. பை. பொ. பொ. பௌ. இப். ம. மா. மி. மி. மு. மு. மெ. மெ. மை. மொ. மொ. மௌ. இம். ய. யா. இ. இ. யு. யு. ய. ய. யை. யோ. யோ. யௌ. யை. ர. ரா. ரி. ரி. ரு. ரு. ரே. ரே. ரை. ரோ. ரோ. ரௌ. இர். ல. லா. லி. லி. லு. லு. லே. லே. லை. லோ. லோ. லௌ. இல். வ. வா. வி. வி. வு. வு. வே. வே.
வை வோ வௌ இவ் ழ ரா ரி ரி ரு ரு ரே ரே ரை ரோ ரோ ரௌ இ ல லா லி லி லு லு லே லே லை லோ लो लौ इल र रा रि रि रु ரு ரே ரே ரை ரோ ரோ ரௌ இர் ந நா நி நீ நு நு நே ने नई नो नो नाउ इन உயிர் எழுத்துக்கள் 12 மெய் எழுத்துக்கள் 18 ஆயுத எழுத்து 1 உயிர் மெய் எழுத்துக்கள் 18 × 12 216 மொத்தம் தமிழ் எழுத்துக்கள் 247